ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமைக்க போகிற டிஷ் சன்னா மசாலா. சன்னா மசாலா பார்த்தீங்கன்னா தோசை, பூரி, சப்பாத்தி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க சமைக்கலாம். நான் இன்றைக்கி கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். கொண்டக்கடலை பார்த்தீங்கன்னா நான் 8 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை இப்போ நான் எடுத்து போட்டுறேன். அடுத்ததான் தேவைக்கேற்ப தண்ணி. அடுத்ததான் தேவைக்கேற்ப உப்பு. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ண போறேன். அடுத்ததான் நம்ம சன்னா மசாலாவுக்கு தேவையான மசாலாவை இப்ப ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் கடாய் சூடு பண்ணிட்டேன். அடுத்ததான் தேவைக்கேற்ப எண்ணெய். எண்ணெய் நல்லா சூடானதும் நான் இன்னைக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் இப்போ நான் போட்டுடலாம். நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நான் இன்னைக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் இப்போ போட்டுடலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததான் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் கரம் மசாலா 1 ஸ்பூன், சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க, மல்லித்தூள் அடுத்தது 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகட்டும். மசாலா அடி பிடிக்காம இருக்க லைட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. சோ இது ஆறினதும் நம்ம அரைச்சிடலாம். மசாலா அரைச்சாச்சு. கடாய் சூடு பண்ணியாச்சு. அடுத்துதான் இப்போ தேவைக்கேற்ப எண்ணெய். எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டாச்சு. அடுத்துதான் 1 ஸ்பூன் ஜீரகம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இப்ப தேவைக்கேற்ப உப்பு. எல்லாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்டா இப்போ நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னா எல்லா சத்துமே அந்த தண்ணியில இருக்கும். ஸோ 5 மினிட்ஸ் நல்லா இப்படி கொதிக்கட்டும். லாஸ்டா லைட்டா ஒரு சக்கரை மட்டும் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.